ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். மன்னிக்கவும், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கரம் கூட இருந்திருக்கிறதாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவன் மகிமை அடைவாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு அவனசனம் அப்போஸ்தலர் 17:16. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராகியம் அடைந்து, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பெரோயா பட்டணத்திலே அவருக்கு பிரச்சனை வந்தவுடன் தெசலோனிக்கேயில் அவருந்து யூதர்கள் வந்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சில பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள். அந்த பிரச்சனையை பார்த்தவுடன் என்ன, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போக வேண்டும் என்று சொல்லி சமுத்திரத்தின் கடல் வழியாக அவரை வேறே பட்டணத்துக்கு அனுப்புகிறார்கள். அத்தேனே பட்டணத்திற்கு வருகிறார். அவரை பல ஜனங்கள் வழிநடத்தி வருகிறார்கள். சீலாவும் அவரோடு கூட தீமோத்தேயுவும் பெரோயா பட்டணத்திலே இருந்து விடுகிறார்கள். இப்பொழுது அத்தனை பட்டணத்தில் இறங்கின உடனே அவரை வழி நடத்தி வந்தவர்களிடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் போனவுடன் தாமதம் செய்யாமல் சீலாவையும் தீமோத்தையும் என்னோட கூட ஊழியத்தில் வந்து இணைந்து கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறார். இந்த சொல்லி அனுப்பி வேதம் சொல்லுகிறது அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம். அந்த பட்டணத்தில் இப்போ இறங்கியிருக்கு. நமக்கு தெரியும், நாம் இப்பொழுது இருக்கிறது போல ஒருவர் தொலைபேசியில் சொன்னவுடன் அங்கேருந்து புறப்பட்டு வர முடியாது. இப்போ இருக்கிறது போல வாகன வசனங்கள் கிடையாது, சமுத்திரத்தின் வழியாக போயிருக்கிறார். அப்படியானால் வந்தவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை இறக்கிவிட்டு மறுபடியும் போய் அங்கே சொல்லி அவர்கள் அங்கே விடைபெற்று புறப்பட்டு இங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இணைய வேண்டும். இவ்வளவு காலம் இருக்கிறது. இந்த காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஒரு இடத்தை பார்த்து, அல்லது ஒரு தேவாலயத்தை பார்த்து, ஒரு விசுவாசியனுடைய வீட்டை பார்த்து அவர் அங்கே சொகுசாக அமர்ந்திருக்கவில்லை. அங்கே என்ன நடக்கிறது, அந்த பட்டணத்தை சுற்றிலும் இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்பதை அவர் ஆராய்ச்சி செய்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்திற்காகவும் காத்திருக்காமல் தங்களுடைய பணியை திறம்பட செய்தவர்கள் தான் இந்த அப்போஸ்தலர்கள். எந்த ஒரு தன்னோடு கூட ஒரு ஆள் சேர வேண்டும், தனக்கு உதவிக்கு ஆள் வேண்டும், அது அவர் வேண்டும் இவர் வேண்டும் என்று சொல்லி காத்திருக்காதபடிக்கு தனக்கு கிடைத்த காலத்திலே, தனக்கு கிடைத்த நேரத்திலே தன்னுடைய ஊழியத்தை திறம்பட நேர்த்தியாய் செய்து முடித்தவர்கள் தான் இந்த அப்போஸ்தலர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த போதகர் வரட்டும், அவர் வரட்டும், இவர் என்னோடு கூட வரட்டும், அவர் அதை செய்யட்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்காக காத்திருக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்னேறி செல்வோம். நம்மால் முடிந்ததை, நமக்கு கிடைத்த நேரத்தில், நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை வைத்து ஊழியத்தை செய்வோம். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். நிச்சயமாக அதன் மூலமாக நாம் பல பலன்களை காண்போம். காத்திருக்காமல் உடனே செயல்படுவோம். ஆமென்.